சிறுதைகள் விரண்டு கத்துவதை போன்று அவர்கள் நரக நெருப்பிலே கத்துவார்கள். அவர்களுடைய சப்தமே ஒருவர் மற்றவருக்கு வேதனையாக துன்பமாக அமைந்துவிடும். அந்த நேரத்திலே மலக்குகள் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தூருடைய 16வது வசனம், ஃபஸ்பிரு அவுலா தஸ்பிரு சவாவுன் அலைக்கும் இன்னமா துஜ்ஸவுன மா குன்தும் தஅமலூன். நீங்கள் பொறுமையாக இருங்கள் அல்லது கத்துங்கள் கதறுங்கள், எல்லாம் உங்களுக்கு சமம்தான். நீங்கள் எதை செய்தீர்களோ அதற்குத்தான் உங்களுக்கு இங்கே கூலி கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே வாழும் பொழுது கேவலமாக முஸ்லிம்களை கேவலப்படுத்தினார்கள், முஸ்லிம்களை பரிகாசம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், முஸ்லிம்களை பார்த்தால் கேவலமாக பேசினார்கள் இந்த தாவிகள், இந்த காபிர்கள். பாருங்கள், ஏதோ தொழுகையாம் தொழுகிறார்கள், இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு மறுமைநாள் வரும் என்று நம்புகிறார்கள், அங்கே சொர்க்கம் உண்டு நரகம் என்று நம்புகிறார்கள், இந்த உலகத்துடைய இன்பங்களை எல்லாம் துறந்து விட்டு இவர்கள் இப்படி பைத்தியமாக வாழ்கிறார்களே என்று அவர்கள் இந்த உலகத்திலே பாவிகள் நல்லோரை அல்லாஹுடைய நல்லடியார்களை பரிகாசமாக அவர்கள் பேசினார்கள். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் என்ன செய்வார்? இந்த உலகத்திலே பரிகாசம் செய்தார்கள் அல்லவா, நாளை மறுமையிலே நல்லோர்கள் இவர்களை பரிகாசம் செய்யும்படி அல்லாஹ் செய்வான். இந்த உலகத்திலே ரொம்ப இன்பமாக வாழ்ந்தார்கள், ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்தார்கள், ரொம்ப மமதையில் இருந்தார்கள். இன்று ஓதப்பட்ட இந்த சூரத்து தராவிகளே ஓதப்பட்ட வசனங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி தான் சொன்னான், ஃபலம்மா நஸு மா துக்கிரு பிஹி فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا أَخَذْنَاهُمْ بَغْتَةً فَإِذَا هُم مُّبْلِسُونَ. இந்த உலகத்திலே பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய அருள்கொடைகளை பார்த்து நீங்கள் யாரும் நினைத்து விட வேண்டாம், அவர்கள் மீது நாங்கள் அன்புடையவர்களாக இருக்கிறோம் என்று, அவர்கள் மீது நாங்கள் கிருபை உடையவர்களாக இருக்கிறோம் என்று எண்ணிவிட வேண்டாம். மாறாக அவர்களை பாவத்திலே சிக்க வைப்பதற்காக, அவர்கள் பாவத்திலே சிக்குண்டு விடும் பொழுது ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊத்து, தங்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றை கொண்டு அவர்கள் பெருமையிலே மமதையிலே வந்து விடும் பொழுது அல்லாஹ் திடீரென அவர்களை பிடிப்பான். ஒன்று மரணத்தை கொண்டு அல்லாஹ் பிடிப்பான், அல்லது இந்த உலகத்திலே மறுமையுடைய வேதனைக்கு முன்பு பல சிறிய வேதனைகளை கொண்டும் அல்லாஹ் பிடிப்பான். பல நுதிய கண்ணகம் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பர், பெரிய வேதனை வருவதற்கு முன்பதாக சிறிய வேதனையினால் அவர்களுக்கு நாம் சுகிக்க வைப்போம், லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் நேர்வழியின் பக்கம் திரும்புவதற்காக. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபல்யதஹகு கலீலா வல்யபுக்கு கசீரா, இவர்கள் சிரிக்கட்டும், பல்லதாக்கு கலீலா சிரித்துக் கொள்ளட்டும், சிரித்துக் கொள்ளட்டும். எவ்வளவு காலம் சிரிக்கப் போகிறார்கள்? 60 ஆண்டுகள் சிரிப்பார்களா, 80 ஆண்டுகள் சிரிப்பார்களா, அல்லது 100 ஆண்டுகள் தான் சிரிப்பார்களா? அதி விரைவிலே அவர்கள் அதிகமாக அழ வேண்டிய காலம் வரப்போகிறது. இந்த உலகத்திலே 60 ஆண்டுகள் தான் அவர்கள் சிரித்து வாழ்ந்திருப்பார்கள், மமதையிலே பெருமையிலே வாழ்ந்திருப்பார்கள். நாளை மறுமையிலே முடிவில்லாத காலங்கள், அவர்கள் அழுவதற்கு தயாராகி கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எப்படி நரகத்திலே பலவிதமான வேதனைகள் இருக்குமோ அந்த வேதனைகளில் ஒன்று அழுகை. அதுவும் சாதாரணமான அழுகை அல்ல, தண்ணீர் வராது, கண்ணிலிருந்து கண்ணீர்கள் வராது, இரத்தமாக கண்ணீர்கள் ஓட ஆரம்பித்து விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஃபி முஸ்தத்ரக்கில் ஹாகிம் அன் அப்துல்லாஹி இப்னு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன் அஹ்லன்னார் إِنَّ أَهْلَ النَّارِ لَيَبُكُونَ حَتَّى لَوْ جُرِيَتِ السُّفُنُ فِي دُمُوعِهِمْ لَجَرَتْ وَإِنَّهُمْ لَيَبُكُونَ الدَّمْ يعني مكان الدمع. وعن أنس بن مالك رضي الله عنه مرفوعا بلغم يرسل البكاء على أهل النار فيبكون حتى تنقطع الدموع ثم يبكون الدم حتى تصير في وجوههم كهيئة الأخدود لو رسلت فيه السفن لجرت. إلى أن حديثه لرسول الله صلى الله عليه وسلم سلكم داخل அப்துல்லாஹி இப்னு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், நாளை மறுமையிலே நரகவாதிகள் அழுவார்கள், அவர்களுடைய அழுகை எந்த அளவிற்கு அந்த நரகத்திலே ஓடும் என்று சொன்னால், மிகப்பெரிய கப்பல்களை அவர்களுடைய அழுத நீரிலே ஓடவிட்டால் அந்த கப்பல்கள் ஓடிவிடும். லவுஜ்ரியத்தி சுஃபுனு ஃபி துமுஹிம் லஜரத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணீர் எல்லாம் முடிந்துவிடும், அதற்கு பிறகு அவர்களுடைய கண்களிலிருந்து இரத்தம் வெளியேறும் என்பதாக. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் விவரமாக இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், யூருஸலுல் புக்காவு அலா அஹ்லின்னார்,
நரகவாதிகளின் மீது வேதனையாக தண்டனையாக அல்லாஹு தஆலா அழுகையையும் சாட்டி விடுவான். கதறி 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 அவர்கள் அழுவார்கள். அழுது அழுது அவர்களுடைய கண்ணீருடைய நீர்களெல்லாம் முடிந்ததற்கு பிறகு இரத்தமாக அழுவார்கள். இப்படி தொடர்ந்து அழுது கொண்டிருந்த காரணத்தால் எப்படி பாறையிலே நதிகள் ஓடும் பொழுது அந்த பாறையிலே குழி விழுந்து விடுகின்றதோ அது போன்று அவர்கள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்ததால் அவருடைய கண்ணங்களிலே பல ஆறுகள் உண்டாகிவிடும். ஹத்தா தஸீர ஃபி வுஜூஹிம் கஹையத்தில் உஹ்துத் உஹ்துத் என்று சொன்னால் அகலுக்கு சொல்வார்கள். அவர்களுடைய அந்த கண்ணங்களிலே அகல்களை போன்று பள்ளங்கள் ஏற்பட்டுவிடும். லவ் ஒரு சில ஃபீஹி சுஃபுன் லஜரத் அந்த பள்ளங்களிலே கப்பல்களை ஓடவிட்டாலும் அந்த கப்பல்களும் ஓடிவிடும் என்பதாக. அந்த அளவிற்கு விகாரமான உடம்பு, அந்த உடம்பிலே அவர்கள் அழுதார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முகத்திலே அவ்வளவு பெரிய கரை ஏற்பட்டுவிடும். அந்த அளவிற்கு அவர்கள் வேதனைகளை சுவைப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவில் அந்த காட்சியை நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள் பாருங்கள். ஒரு கப்பல் ஓடுவது என்று சொன்னால் அது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆறோ மிகப்பெரிய ஒரு கடலோ தேவை, ஆழமான ஒரு இடம் தேவை. அந்த இடத்தில் தான் கப்பல் ஓட முடியும். நரகவாதிகளுடைய அழுகை அவர்களுடைய கண்ணங்களிலிருந்து வழிந்து வழிந்து அந்த கண்ணங்களிலே குழி ஏற்பட்டுவிடும். அதில் தேங்கி இருக்கக்கூடிய அவர்களது அழுகைகளிலே ஒரு கப்பலை ஓடவிட்டாலும் கூட கப்பல் ஓடிவிடும். அந்த அளவிற்கு அவர்கள் அழுகையை கொண்டு வேதனை செய்யப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்கின்றான், ஃபஅம்மல் லதீன ஷக்கூ ஃபின்னார் லஹும் ஃபீஹா ஜஃபிரு வ ஷஹீக் காலிதீன ஃபீஹா மா தாமத்தி ஸமாவாத்து வல் அர்து இல்லா மா ஷா ரப்பு. யார் துர்பாக்கியவான்களாக ஆகிவிட்டார்களோ, கெட்டவர்களாக ஆகிவிட்டார்களோ, நல்ல உபதேசங்களை புறக்கணித்து விட்டார்களோ, அவர்கள் நரக நெருப்பிலே இருப்பார்கள். லஹும் ஃபீஹா ஜஃபீர் வ ஷஹீக் அந்த நரகத்திலே அவர்கள் கழுதைகளை போன்று கத்துவார்கள், பெருமூச்சு எடுப்பார்கள், கீழ்மூச்சு பெருமூச்சு எடுப்பார்கள். அவர்களுடைய ஒரு மூச்சு வாங்கும் பொழுது அவர்களுடைய உடல்கள் எல்லாம் உப்பிவிடும். அந்த மூச்சை அவர்கள் வெளியே விடும் பொழுது அவர்களுடைய உடல்கள் எல்லாம் சுருங்கிவிடும். இந்த அளவிற்கு அவர்கள் முக்கல்களும் முனகல்களுமாக அந்த நரகத்திலே வேதனை அனுபவிப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த வேதனை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அல்ல, காலிதீன ஃபீஹா மா தாமத்தி ஸமாவாத் வல் அர்த், நிரந்தரமாக எப்படி இந்த உலகத்திலே வானங்கள் பூமிகள் நிரந்தரமாக இருப்பதை நீண்ட காலம் என்று கருதினீர்களோ அது போன்று நீண்ட காலங்கள் அந்த நரக நெருப்பிலே இவர்கள் இந்த வேதனையை அனுபவிப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நரகத்திற்கு செல்வதற்கு நான் நரகத்திலே ஏன் மனிதர்கள் தள்ளப்படுகிறார்கள், எந்தெந்த பாவங்கள் நம் மனிதனை நரகத்திலே தள்ளிவிடுகின்றன என்பதை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய முஸ்லிமான சகோதர சகோதரிகள் நம்முடைய பெற்றோர்கள் இறந்துவிட்ட முஸ்லிமான அனைவர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக. ஆகிரத்துடைய தண்டனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. Welcome, O Ramadan. You are honored, O month of the Quran. It is Ramadan. O one who sleeps, stand up and declare the oneness of Allah, the oneness of Allah. O one who fasts, stand up in prayer at night, and Allah will forgive, Allah will forgive. Welcome, O Ramadan, you are honored, O month of the Quran, it is Ramadan. O you who believe, give charity for the pleasure of Allah, the pleasure of Allah. O you who believe, read the Quran every night of Ramadan, night of Ramadan. Welcome, O Ramadan.